எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இன்னைக்கு ஒரு நல்ல நாளில் போடா நம்மளுடைய படத்தினுடைய டீசரை போடுங்க. உங்க மத்தியில் ரிலீஸ் பண்ண ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா எல்லாம் சொல்ற மாதிரி படத்தை நடிச்சது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்காக ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிருக்கோம் விஷுவல்ஸ் பார்க்கறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் டு பாலா சார், என்ன காது கடிங்க அதுவும் இல்லை, இயக்குனர் பாலா அவர்களுக்கு ஒரு நன்றி, பெரிய நன்றி. அப்புறம் பிஜி முத்தையண்ணா, அப்புறம் பரத் சார். ஆக்சுவலாக நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது சூளைமேட்டில் இருந்தேன், நான் ஒரு மேன்ஷனில் இருப்பேன். அப்போ தான் பரத்தை நான் அங்கே ஜிம்மு போவார். காலேஜ் பசங்க அதிகபட்சமாக காலேஜ் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கும்போது ஏதாவது நல்ல பொண்ணு நம்ம ஏரியா பக்கம் போச்சுன்னா லோயில் வர படிச்சிருந்தேன். இத்திராஜ் யாராவது கிளாஸ் பண்ணால் ஓடி போய் ஆசையாக போய் கவுத்துன்னு பார்ப்போம். ஆனால் நான் என் மேன்ஷன் இருந்து இவர் தான் பார்ப்போம். அடிக்கடி காலையில் ஒரு ட்ரெஸ்லாம் போட்டு சூட்லாம் போட்டு பக்கவாக ஜிம்மு போவார். அப்போவே கிட்டத்தட்ட 2008 சம்டைம்ஸ்லேயே, ஏன்னா காலேஜ் படிக்கும்பொழுது ஒரு ஆக்டர் ஸ்க்ரீனில் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு ஒரு ஆக்டர் பக்கத்து ஏரியாவில் இருக்காரு, பக்கத்து வீடு எதிர் வீட்டில் இருக்காருன்னு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். 1500 ரூபாய் அந்த மேன்ஷனு ரொம்ப ரேட்டு காஸ்ட்லி நான் படிக்கும்போது. இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஆக்டருக்கு ஏரியாவில் நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஆரம்ப காலத்தில் இருந்திருக்கேன். ஸோ பரத் நான் அவரோட படத்தை நடிச்சு ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. அப்புறம் வாணி போஜன் நான் கூடயும் இப்போ ஒரு இன்னொரு வெப்சீரிஸ் ஒன் பண்ணியிருக்கேன். அண்ட் எல்லாமே விவேக் பிரஸ்னா நல்ல ஒரு ஒரு கோ ஆர்டிஸ்ட் நான் ஆல்சோ வெல் விஷர் ஃபார் எவ்ரி திங். இந்த படத்தோட இந்த ஃபஸ்ட்டு சீன் இந்த சீக்வன்சஸ்லாம் பார்க்கும்பொழுது இப்போ ரீசெண்டாக ஒரு வைரலாக ஒரு விஷயம் போயிட்டுருக்கு, இந்த அல்த் ஆஃப் அந்த மர்டர் ஒன்று எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இந்த டெல்லியில் நடந்த மர்டர். ஸோ நல்லவேளை நம்ம படம் அது இப்பயே ரிலீஸ் ஆகிடுச்சு, ஏன்னா எப்பயோ எடுத்த படம் அதில் இதை பார்த்தா அதை எடுத்தாங்கன்னு சொல்கிறது வாய்ப்பு இருக்கும். ஸோ அது ரொம்ப கொடூரமான ஒரு குரூஷியலான ஒரு ஒரு எல்லோரும் நடக்கக்கூடிய ஒரு ஒரு மர்டர் கேஸ் ஒன்று போயிட்டுருக்கு, அந்த விஷயம் ஒன்று போயிட்டுருக்கு. இந்த படத்தோட ஃபஸ்ட்டு சீன் பார்த்தேன், ஃபஸ்ட்டு அந்த ஹவு டு டிஸ்போஸ் த பாடி ஹியூமன் பாடின்னும் போது எனக்கு அதான் ஞாபகம் வந்து நான் சொன்னேன், பரவாயில்ல நீயும் அன்றே கழித்தார் பாலான்ற கேட்டகரியில் வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னேன். ஓ எரியா இது வெளி விட்றாரு கம்புறியா அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ படம் ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும், யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயத்த வந்து படத்தில் வச்சுருக்காங்க, அதான் ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட் இந்த படத்தில். கம்பேர் பண்ணிக்க முடியாது நம்ம, ஓகே இந்த ஹீரோ வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, இந்த ஹீரோ இந்த மாதிரி இருக்குது, கதை இப்படி போய் நம்ம யாரையும் கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா முழுக்க முழுக்க இந்த ஷூட்டில் வந்து அவங்கவுங்க அவங்களால என்னென்ன விஷயங்கள் பெஸ்ட்டாக கொடுக்க முடியுன்றது, பெஸ்ட்டாக அவங்ககிட்ட என்ன எடுக்க முடியுன்றதை பிஜி முத்தையானமும் பாலா சாரும் பக்கம் எடுத்துகிறாங்க. அண்ட் டேரக்டர் பாலா வந்து இன்னொரு ஒரு சூஸ்திரமான விஷயத்த உங்கள்கிட்ட சொல்கிறேன், அவர் சூப்பர் ஆக்டர் அவர். அவருக்கு மட்டும் என்ன மாதிரி கர்லியாரும் ஷார்ட்ஸ் போடுற தெம்பு இருந்தாலும் அவரே ரோல் நடிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லை பரத் அந்த மாதிரி உடம்பு தானே அவருங்க ட்ரெஸ் எல்லாம் கைட் அவரே பண்ணிருப்பார் எல்லா வரையும். ஸோ சூப்பரான ஆக்டர் பாலான. ஸோ ஆல் தி பெஸ்ட், சீக்கிரம் ஒரு ஆக்டராகவும் நீங்கள் வரணும் அது என்னுடைய ஆசை. ஏன்னா எப்போவுமே ஒரு ஆக்ட் ஒரு ஃபீல் நாங்கள் படம்லாம் நடிக்கும் பொழுது ஒரு சீன் சொல்லுவாங்க, அந்த சீனை எப்படி நம்ம ஒரு 10 வெரைட்டி நடப்போம், அதெல்லாம் இது வேணாம், 11வது வெரைட்டி சொல்லுவாங்க, அது நம்ம எதிர்பார்த்துருக்கே மாட்டோம். அந்த வெரைட்டி கொடுத்தது எங்கள் அண்ணா ஃபஸ்ட்டு. ஸோ ஒரு புதுமையான விஷயம், டேனியால் எதுவும் பண்ண முடியும் அப்படின்னு. ஐயோ ஒரு டைலாக் அது நான் சொல்லிடுறேன், இன்னும் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட் நாள் தான் அது எதுவும் ஓப்பன் பண்ணல. ஸோ ஒரு ஆக்டருக்கு மைனட்டாக எல்லாராலையும் எல்லாம் பண்ண முடியுன்றது நான் நம்புகிறேன். நாள் ஆக்சுவலி ஒரு ஆக்டருக்கு நம்ம கிட்ட இருந்து என்ன எடுக்க முடியுன்றதை ஈஸியாக டியூன் பண்ணி எடுத்துடுறாங்க. அண்ட் இந்த படம் என்னுடைய கரியரில் பெஸ்ட்டு படமாக இருக்கும். அது முக்கியமான விஷயம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நகைச்சுவை பன்முகம் எல்லாம் சொல்லுவீங்க. எனக்கு ஆக்சுவலி வெர்சனல் ஆக்டராக பண்ணணும் தான் ஆசை நிறைய படத்தில், பட் நம்ம உருவத்தோட்டமோ இல்லை நம்ம வந்து வெளியே வந்த விதமாக தெரில, எல்லாமே காமெடியாக போயிட்டுருக்கு. பட் இந்த படத்தில் நம்பி ஒரு சீரியஸான ஒரு கேரக்டர் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டு தி டீம். அண்ட் கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணியிருக்கேன். அண்ட் ரொம்ப பெஸ்ட்டாக தேங்க்யூ ஸோ மச்.